வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ். சின்ன திரையில கொடிகட்டி பறந்த தொகுப்பாளினிகள்ல ஒருத்தர் தான் ரம்யா. இவங்க தொகுப்பாளினியா கொடிகட்டி பறந்தாலும் சினிமா ஆசை இவங்களை விடல. பிறகு இயக்குனர் மணிரத்னம் மூலமா ஓகே கண்மணி படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க ரம்யா. இனிமே சின்ன திரையே வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு சினிமாவை மட்டுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுப்பாளினி ரம்யான்னு சொல்லப்படுற அளவுக்கு இவங்களை நடிகை ரம்யான்னு யாராலையும் சொல்ல முடியாது. விளைவு மாசன்ற படத்தை தவிர வேற எந்த சினிமா வாய்ப்பும் இவங்களை எட்டி கூட பார்க்கல. வாய்ப்பு வரும் வரும்னு காத்து கிடந்து ஏமாற்றம் தான் மிச்சமாச்சு. இதனால எந்த வேகத்துல உதறி தள்ளிட்டு போனாங்களோ அதே வேகத்துல சின்ன திரைக்கு திரும்பவும் வந்துட்டாங்க. மீண்டும் விஜய் டிவியில் ஐக்கியமாகிட்ட இவங்க சினிமாவே வேண்டாம்னு சின்ன திரையில மட்டுமே என்னோட முழு கவனத்தையும் செலுத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.